சாவி 462வது சந்தனக்கூடு நிகழ்ச்சிக்காக சந்தன கட்டைகளை தேய்த்து சந்தனம் எடுக்கும் பணியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த யாத்ரீகர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாகூர் தர்கா என்று அழைக்கப்படும் ஆசல் ஹமீத் பாதுஷா நாயகத்தின் 462வது கந்தூரி விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நாகூர் ஆண்டவர் சன்னிதியில் பின்புறம் யாத்ரீகர்கள் விரதமிருந்து சந்தனம் அரைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜவ்வாது கலந்த நீரில் ஊற வைத்து கருங்கல்லில் தேய்த்தெடுக்கப்படும் சந்தனம் ஜமாத்துகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்படும். பின்னர் நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசப்பட்டு யாத்ரீகர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். நாகூர் தர்காவின் 462வது வருடாந்திர கந்தூரி விழா வெகு சிறப்பாக துவங்கியிருக்கிறது. முக்கிய நிகழ்வான சந்தன பூசல் திருவிழா வரும் 15ஆம் தேதி இரவு, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு துவங்க இருக்கிறது. அதற்காக புனித சந்தனம் அரைக்கும் பணி இனிதே துவங்கியுள்ளது. அனைவரும் எதிர்பார்த்தபடி வருகின்ற 15ஆம் தேதி இரவு 16ஆம் தேதி அதிகாலை சந்தன பூசல் விழா இன்ஷா அல்லாஹ் இனிதே துவங்கும். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூரில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட